வணக்கம். நான் உங்கள் நண்பன் குருமுருகன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம ஃபேஸ்புக்கில் ஒரு அண்ணா எனக்கு ஒரு லிங்க் அனுப்பியிருந்தார். இதை பாருங்கள் தம்பி, இதை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய லிங்கை பற்றி தான் படிக்க போகிறோம். அது என்ன, அதில் இருக்கக்கூடிய விஷயத்தை படிக்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த கேள்விக்கு என்ன பதில் அப்படிங்கிறத. அவருடைய அனுமதி இல்லாமலே படிக்கிறேன். இருந்தாலும் நமக்கு அவர் பப்ளிக்ல ஷேர் பண்ணுறதுனால யார் வேணால் படிக்கலாம் இல்லையா. கருங்கல் ஜெயசங்கர் ஜெயசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் வந்து ஒரு பதிவு போட்டிருக்காரு. தடம் மாறுகிறதா நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் ஒரு கருத்து போட்டிருக்காரு. அது என்னென்னு பார்ப்போமா. இப்போதைய பெரும்பாலான நேர்மையான இளைஞர்களின் நம்பிக்கை நாம் தமிழர் கட்சியா அப்படிங்கிறோடைய கேள்வியில் எடுத்திருக்காரு. ஆனால் தலைமையின் செயல்பாடுகள் தமிழ் தேசியத்தை நோக்கியே உள்ளதா? ஏன் நாம் தமிழர் கட்சி ஆரியத்தை விட திராவிடத்தை எதிர்க்க காரணம்? தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டும் என்றால் முதலில் நாம் எதிர்க்க வேண்டியது ஆரியத்தையா அல்லது திராவிடத்தையா அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்கிறாரு. மத்திய ஆளும் அரசை ஆதரிக்கும் தமிழக பிஜேபி அடிமை அதிமுக அரசை, அதுவும் 6 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆளும் கட்சி ஜெயலலிதா இறந்த பிறகு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அவர்களை மேலோட்டமாக விமர்சிப்பதும், ஆனால் 10 ஆண்டுகளாக எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுகவை மட்டும் கடுமையாக எதிர்க்கிறார்கள் என்றால் என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாரு. புதிய வேளாண்மை சட்டம், நீட் போன்ற மக்கள் விரோத சட்டங்களை செயல்படுத்தும் மோடி ஆட்சியை ஆதரிக்கும் அதிமுகவை அதிகமாக எதிர்க்க வேண்டுமா, அல்லது 10 ஆண்டுகளாக ஆட்சி இல்லாத திமுகவை அதிகமாக எதிர்க்க வேண்டுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஆரம்பத்தில் பிரபாகரனிசம் என்று சொன்ன நாம் தமிழர் கட்சி இப்போது கையில் எடுத்திருப்பது சீமானிசம். இவர் இன்னும் ஆட்சிக்கு வரவில்லை, இன்னும் நாம் தமிழர் கட்சியில் யாரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகவில்லை. அதற்கு முன்பே பிரபாகரனிசம் என்பதை தவிர்த்து சீமானிசம் என்னும் சீமானை துதிபாட காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாரு. அடுத்ததா, அப்படி என்ன தத்துவத்தை சீமான் செயல்படுத்தி இருக்கிறார்? குறிப்பு, நான் கேட்பது செயலில் பேச்சில் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இப்போதைய காலகட்டத்தில் நாம் எதிர்க்க வேண்டிய ஆரியத்தை தூக்கி பிடிக்கும் மதவாத தீய சக்திகளை, அதற்கு துணை போகும் பிஜேபி மற்றும் அதிமுக கூட்டணி கட்சிகளையோ அல்லது ஆரியத்தையோ எதிர்க்கும் திராவிட திமுகவையா, திராவிட கட்சிகளை எதிர்க்கும் நாம் தமிழர் கட்சியில் உள்ள கல்யாண சுந்தரம் ஏன் திமுகவிற்கு போகாமல் அதிமுகவிற்கு போனார்? ஏனென்றால் நாம் தமிழர் கட்சியில் உள்ள பெரும்பாலான தலைவர்கள் திராவிடத்தை எதிர்த்தும் ஆரியத்தை ஆதரித்ததும் தான் இருக்கிறார்கள். அதனால் தான் அதிமுக பக்கம் போக காரணம். அதிமுக இப்போது திராவிட கட்சி அல்ல, ஆரியத்தை அல்லது மதவாத கட்சியான பிஜேபியை ஆதரிக்கும் ஆரிய கூட்டணி. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆரியத்தை எதிர்ப்பதை விட திராவிடத்தை அதிகமாக எதிர்க்கும் நாம் தமிழர் கட்சி தலைவர்களை எப்படி நம்புவது? அது எப்படி என்றால், வீட்டில் உள்ளவர்களை வெளியேற்றிவிட்டு எதிரிகளை வீட்டிற்கு வரவழைப்பதற்கு சமம். இப்போதைய இளைஞர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிடத்தை அல்லாத தமிழ் தேசியத்தை ஒருகாலும் உருவாக்க முடியாது. தமிழ் தேசியத்தை உருவாக்க வேண்டுமென்றால் முதலில் ஆரியத்தை தான் ஒழிக்க வேண்டும். இல்லையில் தமிழ் தேசியமும் வளராது, தமிழகமும் வளராது. போலிகள் பேசுவதில் வல்லவர்கள், போலிகள் அழகை விட கவர்ச்சியை காட்டுபவர்கள், போலிகள் நல்லது போல் தன்னை காட்டிக்கொள்ளும். இப்போது போலிகள் தான் நிஜமென்று தோன்றும். நாட்கள் ஆகத்தான் அதன் உண்மைத்தன்மை புரியும். திராவிடத்தை எதிர்த்து ஒருபோதும் தமிழ் தேசியம் மலராது. முதலில் ஆரியத்தை எதிர்த்தாக வேண்டும். நாம் தமிழர் கட்சி பாதை மாறி போய்கொண்டிருப்பது உண்மை. ஆனால் பல நல்ல இளைஞர்களை அரசியலுக்குள் அடியெடுத்து வைக்க காரணமாகவும் திகழ்கிறது. நன்றி. கருங்கல் ஜெயசேகர் அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணன் இப்படி போட்டிருக்காரு. சீமானிசம் போலியா அல்லது நிஜமா அப்படின்னு சொல்லி இது எனக்கு ஒரு அண்ணன் அனுப்பியிருந்தார். இவர் சுற்றி முற்றி என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறத உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் இந்த பதிவில். இவர் இது போல் செய்திகளில் நிறைய இளைஞர்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது திமுகவை சார்ந்தவர்கள், திமுக கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் இந்த கேள்வியை தான் முன்வைக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்கள் இதுக்கு பல முறை பதில் சொல்லிட்டார். இருந்தாலும் அவங்க சுற்றி வளர்ச்சி கேட்குறாங்களாமா. அதாவது போன முறை 1.1 விழுக்காடு ஓட்டலில் திமுக வந்து தோல்வியடைஞ்சது. இந்த முறை நாம் தமிழர் கட்சிக்கிட்ட ஒரு கணிசமான வாக்கு இருக்குது. இளைஞர்கள் இந்த பக்கம் திரும்புறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிடுது. அதனால் ஒரு மாற்று சக்தியாக நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்கை போட்டுட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்கா திமுக மீண்டும் தோல்வியடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் இவங்க அதிமுகவை ஆதரிக்கிறது போலவும் திமுகவை நம்ம நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் எதிர்க்கிறது போலவும் காட்டுறது ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி இளைஞர்கள் மத்தியில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறது. அதுக்கான அந்த போஸ்ட்டு தான் இது. சொன்ன போனால் பெய்டு போஸ்ட்டாக அல்லது உண்மையிலேயே சுயமாக யோசிச்சு போட்டாலும் தெரில, இப்படியான ஒரு மாற்று சிந்தனை கருத்துக்களை பரப்புறங்கிற பேரில் நாம் தமிழர் கட்சிக்குரிய வாக்காளர்களுடைய மனதை கலைத்து
பிஜேபி அல்லது பிஜேபிக்கு கூடிய சித்தாந்தத்தை எதிர்க்கணும்னா திமுகவால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பரப்புகிறாங்க. இதுக்கு முன்பு பிஜேபியுடன் திமுக கூட்டணி வைக்கலையான்னு கேட்டால் அது அப்போது இனிமே கிடையாது அப்படின்னு சொல்ல போகிறதில்லை, அது அப்போன்னு சொல்கிறாங்க. ஆனால் இனிமே கிடையாதா அப்படின்னு உறுதியாக கேட்டால் அது குறித்து காலம்தான் பதில் சொல்லுங்கிற மாதிரியான ஒரு கோணத்தில் பதில் சொல்கிறாங்க தவிர உறுதியாக இல்லை அப்படின்னு சொல்லலை. ஆனால் இந்த பதிவை பதிவிட்ட கருங்கல் ஜெயசங்கர் சேயசேகர் அண்ணனுக்கும் இதுக்கு முன்பு இதே போல் பதிவுகளை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா அண்ணன்களுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கடைக்கோடி தொண்டன் வரைக்குமே தம்பிகள் வரைக்குமே அக்காக்கள் வரைக்குமே ஒரே விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நாம் தமிழர் கட்சி யாரோடும் கூட்டணி இல்லை, அதுவும் குறிப்பாக திராவிட கட்சிகளோடும் தேசிய கட்சிகளோடும் தேர்தல் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி உங்கள் அண்ணன் உங்களை ஏமாற்றி கூட்டணி வச்சு என்னப்பா செய்வீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்கப்பட்ட போது வைக்க மாட்டார். வைத்தால் என்னப்பா செய்வீங்கன்னு சொன்னால், நாம் தமிழர்கள் கூடிய பாதி அண்ணன்கள் வந்து சீமான் அண்ணன் மேலே நம்பிக்கை இழந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால சீமான் அந்த தவறை ஒருபோதும் செய்ய மாட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். அதனால் இந்த கேள்விக்கு பதில் என்னன்னா, அதிமுகவை ஒரு கொஞ்சமாக திட்டிட்டு திமுகவை நிறையா திட்டுறாரு அப்படிங்கிற விமர்சனம் வந்து உண்மையிலே பூரியானது தான். ஏன்னா அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து திமுக சக்காரங்களே பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்தில் சீமான் அவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்து பேசியிருந்தார், பல வழக்குகளையும் சந்திச்சிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அதிமுக அரசு இருக்கிற போது தான் அவர் மேலே 100வது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. சரி தானே, 100 வழக்குகள் அவர் மேலே இருக்குது. இது எதுவுமே திமுக ஆட்சியில் அதிக வழக்கு போடலை, அதிமுக ஆட்சியில் தான் அதிகமான வழக்கு அவருக்கு போட்டிருக்காங்க. அப்படி பார்த்தா யார் அதிமுக கடுமையாக எதிர்க்கிறா, பாஜக கடுமையாக எதிர்க்கிறா அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் இந்த மாதிரியான பதிவுகளை ஏன் பரப்ப விடுறாங்கன்னு சொன்னாக்கா, ஒரு நடுநிலை வாக்காளர்களை மனம் மாற்றுறதுக்கான வேலை அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சிக்க முடியுது. உங்களுடைய கருத்து என்ன, தடம் மாறுகிறதா நாம் தமிழர் கட்சி, உண்மையில் தடம் மாறுதா அல்லது தடம் மாறுகிறது போல காட்டப்படுகிறதா, உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நன்றி.